ஹலோ டெக்கீஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஆல்ரெடி தம்ப்நெயிலே பார்த்துட்டு தான் வந்திருப்பீங்க. ஆமாங்க, வெல்கம் கிட்டை அன்பாக்ஸ் பண்ணி எப்படி இருக்குது அப்படிங்கிறத நான் காட்ட போகிறேன். ஸோ ஆல்ரெடி இன்ஸ்டாகிராம்லேயே போட்டிருந்த வெல்கம் கிட்ட ஓப்பன் பண்ணலாமான்னு நிறைய பேர், ப்ரோ காட்டுங்க காட்டுங்க, நிறைய பேர் ஓகேன்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ அதோட இதாக தான், ஓகே நம்ம வெல்கம் கிட்டில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத ஷோ பண்ணலாமேனு சொல்லிட்டு இந்த வீடியோ போகிறேன். ஸோ வெல்கம் கிட்ட அப்படின்னா வேறு ஒன்றும் கிடையாது, நீங்கள் ஐடி கம்பெனியில் ஜாயின் பண்ணுறீங்கன்னா ஜாயின் பண்ணுறப்ப உங்களுக்கு லேப்டாப் ப்ளஸ் அதே மாதிரி பேக் அதோட சேர்த்து உங்களுக்கு ஒரு வெல்கம் கிட்டு கொடுப்பாங்க. ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படிங்கிற வெல்கம் பண்ணுறதுக்காக இது எல்லா ஐடி கம்பெனியுமே கண்டிப்பாக கொடுப்பாங்க. ஓரளவுக்கு பெரிய பெரிய கம்பெனி, ஸோ இப்போ ஸ்டார்ட் அப்லேயுமே கூட நிறைய இடத்துல மினிமம் ஒரு 10 பேர் கம்பெனி எல்லாமே கூட கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க இந்த மாதிரி வெல்கம் கிட். ஸோ அந்த வெல்கம் கிட்ல என்ன இருக்கும், நீங்கள் ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருந்து வேலை எடுக்கிறீங்கன்னா எடுத்தாலே ஃபஸ்ட்டு உங்களுக்கு கம்பெனிலேருந்து கிடைக்கிற கிஃப்ட் இது. ஸோ அதுக்குள்ளே என்னென்ன இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ ஸ்கிப் பண்ண மாட்டில் எந்த வரையும் பாருங்கள். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ. ஸோ வெல்கம் கிட், வெல்கம் கிட்னு எங்கே போகிற வெல்கம் கிட்டே காணும்னு பார்க்காதீங்க. ஸோ எஸ், ஸோ இதுதான் நம்மளோட வெல்கம் கிட்டாக நம்ம ரிவ்யூ பண்ண போகிறோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்மளோட பழைய கம்பெனியோட வெல்கம் கிட். ஸோ நான் பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனி விட்டு ரிலீவ் ஆகிறப்போ இருந்தாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. பிகாஸ் அந்த கம்பெனி இன்னொரு கம்பெனி அக்வேர் பண்ணனால எல்லா பழைய எம்ப்ளாயிஸ்க்கு வெல்கம் கிட் கொடுப்போமேனு கொடுத்துருந்தாங்க. இப்போ நான் ஒர்க் பண்ணிகிட்ருக்க கம்பெனியோட வெல்கம் கிட்டை என்னால் போட முடியல, பட் பழைய கம்பெனியோட வெல்கம் கிட்டை என்னென்ன இருந்துச்சு அப்படிங்கிறத நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். ஸோ பாக்ஸே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் எவ்வளோ பெருசு இருக்குன்ட்டு. ஸோ நான் பழசு பார்த்தீங்கன்னா இனோவா சொல்யூஷன்ஸ்னு ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிருந்தேன். ஃபர்ஸ்ட் எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த கம்பெனி இது. ரொம்ப ரொம்ப நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் நான் பண்ணது, நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிட்டதும் போனால் இந்த ஒரு கம்பெனியில் தான். ஸோ மறக்க முடியாத மூமெண்ட்ஸ் அது. ஸோ அந்த கம்பெனியில் கொடுத்த வெல்கம் கிட் தான் அது. ஸோ இதுக்குள்ளே என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு 1 by 1 ஷோ பண்ணுறேன். ஸோ இந்த வெல்கம் கிட் ஆக்சுவலி நான் ஆல்ரெடி ஓப்பன் பண்ணி யூஸ் பண்ணிட்டேன், பட் நிறைய ப்ராடக்ட்டை யூஸ் பண்ணல, வெறும் வாட்டர் பாட்டிலை மட்டும் நான் யூஸ் பண்ணியிருந்தேன். ஸோ அதனால் வாட்டர் பாட்டில் மட்டும் இதில் இல்லை, ஆக்சுவலி அது மிஸ்ஸே ஆகிடுச்சு. ஸோ மீதி என்னென்ன பொருள் இருக்குன்னு காட்டுறேன். எல்லா வாட்டர் பாட்டிலையும் கம்பெனி நேம் போட்டு ஸ்டீல் வாட்டர் பாட்டில் கொடுப்பாங்க. ஸோ அந்த வாட்டர் பாட்டிலுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வெல்கம் கிட்டில் ஒரு மக் இருக்குது. ஸோ இது பார்த்தீங்கன்னா கம்பெனியோட லோகோ போட்டு ஜஸ்ட் ஒரு டீம் மக்கா. ஸோ நல்ல ஒரு குவாலிட்டியில் இருக்குது, 1 team 1 goal அப்படிங்கிறது எழுதியிருக்காங்க. சூப்பராக இருந்துச்சு இந்த மக் ஆக்சுவலி. பட் இதையுமே இன்ன வரையும் நான் யூஸ் பண்ணல, பிகாஸ் நான் இங்கே பிஜியில் ஸ்டே பண்ணுறதுனால காஃபி குடிக்கிறலாம் வெளியில் டீ கடையில் குடிக்கிறனால நான் அதை யூஸ் பண்ண ஆரம்பிக்கல. சூன் இதை யூஸ் பண்ணணும். ஸோ அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ஒரு வெல்கம் நோட் இருக்குது. ஸோ இது பார்த்தீங்கன்னா கம்பெனியை பற்றி எழுதியிருந்தாங்க கொஞ்சம் விஷயங்கள் எல்லாமே. ஒரு வெல்கம் ஒரு கிரீட்டிங் கார்டு இருந்துச்சு ஃப்ரம் என்னோடய பழைய கம்பெனிலேருந்து. ஸோ அதுக்கப்புறமே பார்த்தீங்கன்னா ஐடி கார்டு போடுறதுக்கான டேக் ரோப் பார்த்தீங்கன்னா கொடுத்துருந்தாங்க. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா கம்பெனியோட லோகோ போட்டே இருக்குது. ஸோ கம்ப்ளீட்லி நம்ம பாய்ஸ் யாராச்சும் நம்ம போகிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் நம்மளோட ஃபேண்ட்டில் பார்த்தீங்கன்னா அதை ஆக்சுவலி இது ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல ஐடி கார்டு இதோட ஒயரோடையே கொடுத்துருப்பாங்க. இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி நம்மளோட ஐடி கார்டில் ஒரு ஆக்சஸ் கார்டு இருக்கும், அந்த கார்டை வச்சா தான் எல்லா இடத்துலையும் கம்பெனியில் போயிட்டு வர முடியும். ஸோ அந்த ஆக்சஸ் கார்டை எடுக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கிறதுக்காக தான் ஆக்சுவலி இப்படி உள்ளேருந்து அந்த ஸ்ப்ரிங் ஆக்சுவலி இப்படி வந்துட்டு போயிட்டுருக்கும். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா எல்லா கம்பெனியும் கொடுப்பாங்க, வழக்கம் போல் தான் கம்பெனியோட லோகோ போட்டே கொடுத்துருப்பாங்க. ஸோ அடுத்து இந்த ப்ராடக்ட் இருக்குது. அடுத்தபடியே பார்த்தீங்கன்னா நம்ம எழுதுறதுக்கான பென் ஒன்று கொடுத்துருந்தாங்க. இதுலேயும் பார்த்தீங்கன்னா கம்பெனி லோகோ போட்டிருக்கு. மோஸ்ட்லி இந்த வெல்கம் கிட் கொடுக்கறதுக்கான நோக்கமே கம்பெனியோட பிராண்டிங் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காகவும், ப்ளஸ் அவங்களோட விஷயத்தை நம்ம யூஸ் பண்ணுறப்ப மற்ற நிறைய பேர் பார்க்குறப்ப கம்பெனியோட விசிபிலிட்டி கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காகவும் தான். ஸோ இந்த பெண்லேயும் கம்பெனியோட லோகோ போட்டிருந்தாங்க, சேம் அதே மாதிரி தான். ஸோ நார்மலாக இருக்க பெண் தான், ஜஸ்ட்டாக இந்த வெல்கம் கிட்டில் நேம் போட்டு வந்துருந்துச்சு ஃபார் யூசேஜ்க்காக. ஸோ நான் ஹெச்ஆராக இருக்கப்போ ரெக்யூர்மெண்ட் எழுதுறதோ இல்லை வேறு விஷயம் நோட் பண்ணி வைக்கிறதோ கேண்டிடேட் இன்ஃபர்மேஷன் நோட் பண்ணி வைக்கிறதோ எல்லாத்தையும் நோட் பண்ணி வச்சுப்போம். பட் நான் இது அந்த கம்பெனி விட்டு வரப்போ கொடுத்ததுனால இதையுமே நான் கடைசி ஓப்பன் பண்ணல. ஃபஸ்ட்டு எனக்கு கொடுத்த வெல்கம் கிட்டில் நான் ஓப்பன் பண்ணி யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ ஒரு பெண் இருக்குது இதில். ஸோ அடுத்தது ஃபைனலாக பெண் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இன்னொரு விஷயம் இருந்தே ஆகணும். எஸ் யூ ஆர் ரைட். ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா டைரி. ஸோ டைரியும் பார்த்தீங்கன்னா கம்பெனியோட நேம் போட்டே கொடுத்துருந்தாங்க. ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு திக்கான பேப்பர் ப்ளஸ் ரூல்டு டைரி இது. ஸோ எந்த ஒரு இயர் எதுவுமே போடல, பிகாஸ் எல்லா வருஷத்துலேருந்து வரவங்களுக்கும் இதே டைரியவே கொடுத்துருவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நிறைய பேரை மட்டும் இருந்ததோட சரி ஃபஸ்ட்டு. ஸோ அதுக்கப்புறமேலு இந்த டைரியை ஒரு விஷயம் கூட நான் யூஸ் பண்ணாமல் அப்படியே வச்சுருக்கேன். ஸோ டைரி இருந்துச்சு காசுக்குள்ளே. ஸோ இதெல்லாமே தான் பார்த்தீங்கன்னா வெல்கம் கிட்டில் இருந்துச்சு. இதுக்கப்புறம் இங்கே ஒன்றுமே இல்லை, வெறும் அதோட சேஃப்டி பர்பஸ்க்காக கொடுத்துருந்தா இது மட்டும் தான் இருக்குது. ஸோ ஒரு வெல்கம் கிட் அப்படிங்கிறது வெளிலேருந்து பார்க்கறது இப்படி தான் இருக்கும். பேசிக்காக என்ன மாதிரிலாம் கொடுப்பாங்க, இந்த மாதிரி டைரிஸும் பென்னும் தான் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் தி வெல்கம் கிட்டில் இருக்கும். ப்ளஸ் அதோட சேர்த்து இந்த மக் அப்படிங்கிறது இருக்கும். இதெல்லாம் அதுக்காக தான் நெசசரியாக அந்த வெல்கம் கிட்டுனாவே இதுதான் இருக்கும் அப்படிங்கிறதுக்காக இருக்கிறது. இதை தாண்டியும் பார்த்தீங்கன்னா ஒரு சில கம்பெனியில் மேக்புக் ஆகட்டும், ஐஃபோன் ஆகட்டும், அந்த மாதிரி பெரிய பெரிய விஷயங்கள், இன்னும் ஒரு சில கம்பெனியில் பார்த்தீங்கன்னா டிஷர்ட்டு, அந்த கம்பெனியோட கேப்பு, ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. பட் ஒரு பேசிக்காக ஒரு சின்ன லெவலில் ஒரு டீசெண்டாக ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக சிம்பிளாக சொல்ல பண்ணி கொடுக்கணும்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இதெல்லாமே தான் கைஸ் என்னோடய வெல்கம் கிட்டில் இருந்துச்சு. பட் இதில் நான் மெயினாக யூஸ் பண்ண அந்த வாட்டர் பாட்டில்லாம் அதையும் தொலைச்சிட்டேன்.
ட்ராவல் பண்ணிட்டு இருக்கப்பவே போய் பார்த்தா வாட்டர் பாட்டில் காணும், அந்தளவுக்கு மிஸ் ஆயிடுச்சு வாட்டர் பாட்டில். ஸோ அதனால் அதை ஷோ பண்ண முடியல. ஸோ இதுதான் கைஸ் வெல்கம் கிட்டில் இருந்துச்சு. ஸோ அதுக்கு இப்படி வச்சு கொடுத்துருந்தாங்க. ஸோ யூ கேன் ஏபிள் டு சீன்னு நினைக்கிறேன். ஃபைன், கிரேட். ஸோ இந்த பாக்ஸ் தான் பார்க்குறப்போ நிறைய பேருக்கு ஆர்வத்தை தோண்டி இருக்கும், உள்ள என்ன இருக்கும் வெல்கம் கிட்ல வெல்கம் கிட்லன்னு. ஆனால் உள்ள ஓப்பன் பண்ணி பார்த்தா தான் தெரியுது, தெரிய நம்ம ஆச்சரியப்படுற அளவுக்கு எதுவுமே இருக்காது. பட் குட் ப்ராடக்ட்ஸ், நல்லாவே இருக்கும். ஸோ நீங்களும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எந்த கம்பெனியில் ஐடி கம்பெனியில் ஜாயின் பண்ணாலுமே வெல்கம் கிட் அப்படிங்கிறது மேண்டேட்டரியாக கண்டிப்பாக கொடுப்பாங்க, உங்களுக்குமே கிடைக்கும். ஸோ நீங்கள் யாராச்சும் வெல்கம் கிட் கம்பெனிலேருந்து வாங்கினாலுமே கூட இன்ஸ்டாகிராமில் டேக் பண்ணி போடுங்க. ஸோ நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஜாப் எடுத்திருக்காங்க அப்படிங்கிறது அது மூலமாக நான் தெரிஞ்சுப்பேன். ஸோ இது ஒரு இன்ஃபர்மேஷன் வீடியோவாக எல்லாமே ஜென்ரலாக உள்ள என்ன இருக்குன்னு நார்மலாக ஒரு வீடியோவாக ஷேர் பண்ணாமல் ஷேர் பண்ணியிருந்தோம். ஸோ இந்த மாதிரி வேறு என்னென்ன வீடியோஸ் உங்களுக்கு வேணும், உங்கள் கம்பெனியில் இது கொடுத்தாங்களா அப்புறம் அது கொடுத்தாங்களா இது இருக்காது இருக்கணும், உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு விஷயம் கேட்கணுன்னு இருக்கனாலுமே கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. அப்கமிங் வீடியோஸ்லாம் நான் வீடியோவை போட ட்ரை பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் டில் எண்ட் வரை பார்த்துக்க. தேங்க்யூ ஸோ மச் கைஸ், திஸ் இஸ் யுவர் சன்னாவின் சைனிங் ஆஃப்.